வைத்தலக்கடி லாலா சுந்தரி கோலாட்டுப்புற கொய்யா. பேர் என்ன உங்கள? ரவி. ரவி எங்கே ஊர்? நான் கண்டி. கண்டி கம்போர்ட். இங்கே என்ன செய்றீங்க? நான் இங்கே சி டு சி ஹோட்டல். ஆஹா. ஆ அது பைனல் ஓப்பன் தானே அங்கே? வேலையா? எனக்கு வேலைக்கு வரலை சார். செக் பண்ணுமா? ஒரு சீன் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் செக் பண்ணி கொள்றது. இருக்கா? நாங்கள் இந்த யூனிவர்சிட்டி பாய்ஸ் கொஞ்சம் ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணுவோம். ஆ என்ன என்ன இது நோய் இருந்துச்சு? உள்ள காய்ச்சல் தான், காய்ச்சல் மேலாம் வலி சளி. டாக்டர் கொஞ்சம் பாருங்க. சளி முட்டி போல தான். மருந்து குடிக்கிறீங்களா? மருந்து இப்பயும் மருந்து குடிச்சேன் சார். டாக்டர் பாருங்க நல்லா கொஞ்சம். சளி சரியான சளி? சளியா? ஐஸ் கூல் தண்ணி நைட்டு குடிக்கிறது தானே சார்? கூல் தண்ணி குடிக்கிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சார், ஐஸ் தண்ணி தான் கூடுதலாக குடிக்கும். சின்ன பிள்ளைகள் மாதிரி ஐஸ்கிரீம் அடிக்கடி சாப்பிட்ருப்பீங்களா? அப்படி செய்வீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் சின்ன பிள்ளைகள் மாதிரி குடிப்பீங்களான்னு கேட்டேன் ஐஸ்கிரீம். ஏன்னா இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா அந்த தொண்டை வழியாக அந்த சளியெல்லாம் போயிட்டு இங்கே போயிட்டு பெக்காயிரும். அது பெக்கான பிறகு என்ன நடக்கும்னா, நீங்கள் நைட்டுக்கு தூங்குற நேரம் அப்படியே அந்த நைட்டுக்கு தூங்குற நேரம் குளிர் டைம் தானே, அந்த பால் வந்து இப்போ ஐஸ்கிரீம் எல்லாம் பாலில் தானே செய்கிறாங்க, அந்த பாலெல்லாம் வந்து இதாகி அப்படியே கட்டி ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மூச்சு எடுக்கிற நேரம் அந்த கஷ்டம் வருது. அப்படி தானே டாக்டர்? ஊசி என்ன அடிப்போம்? ஊசி அடிச்சாங்களா? ஊசி அடிக்காங்க சார். எப்போ? முன்னாள் சார். கொஞ்சம் இருங்க டாக்டர். இவருக்கு அது இல்லை, இன்ஃப்ளூயன்ஸா த்ரீ போல. இந்த பாருங்க, இன்னைக்கு கிரு கிருங்குது. இன்னைக்கு கிரு கிருங்குதா கழுத்திக்கிட்ட? இந்தா என்ன கேட்குது, கிரு கிருண்டு பேசுங்க சும்மா. சார் சார் இந்தா வைப்ரேட் ஆகுது டாக்டர். வைப்ரேட் ஆகுது? ஓ, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக த்ரீ போல, அந்த பண்டிகை காய்ச்சல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது வந்தோ தெரியல. இந்த இன்னைக்கு இல்லாட்டி இப்படி கிருகிருங்காது. இது பாருங்க, இந்த சைட்ல எல்லாம் இதாகுது. உங்களுக்கு பறவை காய்ச்சல் வந்திருக்கா இதுக்கு முன்ன? இல்லை சார், இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா? ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் சார். ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். ட்ரிங்க்ஸ்னால் என்ன? கூல் ட்ரிங்க்ஸா? இல்லை கூல் ட்ரிங்க்ஸ். ஆ மது மதுவாக இருந்து தெரியும். நாங்கள் இருந்திருந்து தெரியாத சார். டாக்டர் இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸாக த்ரீ போல, பண்டிகை காய்ச்சல் வர அறிகுறி இருக்குது உங்களுக்கு? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரி வரும்? இல்ல இல்ல, இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க பயப்பட வேணும். இங்க வாங்க, இங்க வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி இருங்க, இல்ல கொஞ்சம் இருங்க. உங்க நல்லதுக்கு தானே அரசாங்கம் என்ன சொல்லுது? நாட்டு மக்கள் நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும். சரி சார், முந்தா ஊசி அடிச்சு முதுகுல வழியா? தொழில் இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இப்படி இருங்க, கொஞ்சம் இருங்க. இல்ல இல்ல, வேணா சார், இங்க ஒரு நிமிஷம் அப்ப டேப்லெட் ஏதாவது குடிப்போம். கொஞ்சம் இருங்க. இல்ல இல்ல, சரி ஒரு நிமிஷம் இருங்கண்ணே டாக்டர். வேணா சார், இவருக்கு அந்த டேப்லெட் கொடுப்போம். யார் உங்ககிட்ட போன்றீங்க? அது அடுத்து பேசுங்கண்ணே. டாக்டருக்கு தெரியும், டாக்டர் அவங்களோட யூனிவர்சிட்டியில தானே படிச்சாங்க. டாக்டர் சொல்லிட்டு வாங்க. டாக்டர் நீ ஒன்றும் பயப்பட வேணாம் டாக்டர். இல்லை சார், அதுக்குள்ளே இன்ஜெக்ஷன் வேணும். சரி சரி, இல்லை இல்லை, இன்ஜெக்ஷன் கொஞ்சம் நீங்கள் இதாக வேணா டாக்டர் வர முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் இல்லை 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 இல்லை, இன்ஜெக்ஷன் போடலை. ஓ பத்து 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 ஓ ஓ ஓ என்ன போட்டுருக்குது? மருத்துவ சாலைன்னு போட்டுருக்குதானே, அவங்களும் டாக்டர், இவங்களும் டாக்டர். ஒரு டாக்டருக்கு தானே ஒரு டாக்டரோட மனசு தெரியும், ஒரு பொம்பளைக்கு தானே பொம்பளையோட மனசு தெரியும். அப்போ இந்த டாக்டரை சொன்னால் அந்த டாக்டர் கேட்பாங்களா இல்லையா? அப்போ இவர் டாக்டரா இல்லையா?
இல்ல சார் சரி எனக்கு நேத்து முன்னனால எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு அண்ணா இனி வர கூடாது அண்ணா காச்சல ஒன்னு வந்து கொண்டிருக்கு இப்ப நீங்க அடிக்கங்க இந்த பாருங்க பண்டி காச்சல் இருக்குமா இருக்குதா கிவ் கிரு குரு குரு இங்க இருந்தா கிவ் கிரு குரு குரு இங்க இருந்தா இன்னும் ரெண்டு நாள்ல தான் உங்களுக்கு அந்த அறிகுறி வரும் சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஓடிட்டீங்கனா இல்ல 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 ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் முக்கியமே சார் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க அதை விட உங்களுக்கு இல்ல 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 கூல் 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 இல்ல இல்ல இங்க கேளுங்க இந்த நோய் வந்து நாலு பேருக்கு போனா என்ன நடக்கும் கொஞ்சம் நாங்க அப்படியே குடுக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா தூக்கம் வரும் கணக்கு எடுக்காது ஒரு ஒரு மூணு அவருக்கு தூக்கம் போயிடும் வேணா சார் நான் வேணா சார் நான் இல்ல டைம் இப்ப ஐயோ நீங்க எனக்கு தம்பி தக்க வந்து வேணா சார் அவர் பலத்தான குடுவாரு நம்ம வந்து கைய விடுங்க சார் ஒரு நிமிஷம் சார் சார் நீ கைய விடுங்க கூல் 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 கொஞ்சம் சார் நான் மருந்து குடிச்சிட்டு கால் பண்ணுங்க கொஞ்சம் இருக்கு மருந்து குடிக்கதே வர சார் நீங்க மருந்து எனக்கு பலத்தரமா குடிக்கலாம் அப்படி சரி சரி கொஞ்சம் இருங்க குடிக்கலாம் கொஞ்சம் இருங்க சரி அப்ப உங்களுக்கு என்ன இன்ஜெக்ஷன் வேணுமா சரி எனக்கு கொஞ்சம் இருங்க என்ன கதை இந்த ஃப்ரெண்ட் லைன் வரது இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இருங்க சார் நீங்க சரி அப்படி இருங்க கொஞ்சம் நோய் முத்திட்டு பாருங்க நோய் முத்தி இல்ல சார் இல்ல 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 உங்களுக்கு இல்ல நீங்க எப்படி சொல்வீங்க உங்களுக்கு இல்ல நீங்க எப்படி சொல்வீங்க கையில சார் ஒன்னு சார் டாக்டர் இங்க வாங்க எனக்கு அப்படி இல்ல சார் நீங்க அப்படி இல்ல இல்ல ஊசி அடிங்க ஊசி அடிங்க இல்ல போய் எங்க மொஸ்கிட்டோ வந்து காச்சி இல்ல அடிங்க இவர் எனக்கு வில்லைய கொடுத்து இவர் என்னை தூங்க போகுமா மூணு அவர் பிடிக்காதீங்க சார் பிடிக்காதீங்க அது என்ன தெரியுமா நாங்க ஒரு யூடியூப் சேனல் காமெடி ஷோ ஒன்று பண்ணுறோம்